இந்த வீடியோவில் 2023 பம்கின் பேட்ச் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து யூஸ்வலான ஃபார்மில் போய் நம்ம பம்கின் பிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்திருக்க ஃபார்மில் பம்கினோட சேர்த்து நிறைய என்டர்டைன்மெண்ட்டும் ஆல்சோ வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ரைட்ஸ் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இந்த ரைட்ஸ்க்கெலாம் இங்கே எவ்வளோ வந்து டிக்கெட் வந்து வாங்குறாங்க, அதுக்கு இந்த இது ஒர்த்தா, ஸோ இது டோட்டலாக விசிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இது மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக பம்கின் பேட்ச் வரதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா வியா நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணாங்கறதையும் பார்க்கலாம். சோ ஜாயின் us on a vibrant pumpkin feel with a fun rides and more excitement. Let's go together. Hi, this is Arshana Lepan. Welcome to our channel Dartales. Hey, fall season start ஆயாச்சு. சோ ஒரு பம்கின் பேட்ச்காக தான் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து கலிஃபோர்னியா ஹாஃப் மூன் பேயில் இருக்கிற ஒரு ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ யூஸ்வலாக கலிஃபோர்னியா அந்த ஹாஃப் மூன் பே ஏரியாவில் வந்து நிறையவே பம்கின் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஒரு 5 miles வந்து இங்கே 40 minutes ஆகுது க்ராஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோ டிராஃபிக் இந்த பிளேஸில். தென் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்க்காக இங்கே நிறையவே கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வந்து வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஓப்பன் பம்கின் ஃபார்மும் வச்சுருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் தேவையில்லை, டைரெக்டாக உள்ளே போயிட்டு நம்ம பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்க இது மாதிரியெல்லாம் வருவாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் நம்ம இது மாதிரி ஒரு ஃபார்ம் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக 30 minutes வர வேண்டிய பிளேஸ்க்கு நம்ம இன்றைக்கி வரதுக்கு 1 hour ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பம்கின் சீசன்னால இங்கே நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கனால நிறையவே டிராஃபிக் இருந்தது. அண்ட் ஃபைனலாக நம்மளோட பம்கின் ஃபார்ம் வந்தாச்சு. இது வந்து பம்கின் பிக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையவே என்டர்டைன்மெண்ட் எலமெண்ட்ஸ் ஆல்சோ வச்சுருக்காங்க. ஸோ நிறையவே க்ரௌட் ஆல்சோ வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணது ஆஃப்டர்நூன் டைம்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். இன்றைக்கி டே சனியாக தான் இருந்தது. நம்ம எப்போவுமே ஃபார்ம் விசிட் பண்ணும்போது ஹேட் போட்டுட்டு சன்ஸ்க்ரீன், கூலர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரது நல்லது. அண்ட் இது சீ சைடு இருக்கனால கோல்ட் ப்ரீஸ் ஆல்சோ இருக்கும். ஸோ ரெண்டு வெதருக்கும் நம்ம ரெடியாகி வரணும். நம்ம உள்ளே என்டர் ஆகும்போதே கொஞ்சம் ஃபார்ம் அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க பார்க்குறதுக்காக இங்கே வந்து கொஞ்சம் ஹார்ஸ் இது மாதிரி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டிக்கெட்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து அந்த பாஸ் போட்டு விடுவாங்க. இங்கே அடல்ட்ஸ்க்கு வந்து $15, குழந்தைங்களுக்கு வந்து $30 வச்சுருக்காங்க. ஸோ $25 ஆல்சோ ஒரு டிக்கெட் இருக்குது. $30 எடுத்தால் நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த ஹார்ஸ் ரைடிங் போகலாம். இந்த ஃபார்மோட டிக்கெட் பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும், பட் உள்ளே இருக்கிற ரைட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து தான் இந்த டிக்கெட்ஸ். இதே இது நம்ம இவ்வளோ ரைட்ஸ் போகிறதுல ஜஸ்ட் பம்கின் பிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம்னா நிறையவே ஃப்ரீ ஃபார்ம்ஸ் இருக்குது, நம்ம அது விசிட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம உள்ளே என்டர் ஆனதுமே இங்கே வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கான ஒரு ரைட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஜீப் மாதிரி அவங்களே ஓட்டுறதுக்கு. ஸோ வியான்க்கு பார்த்ததும் இது போகணும் அப்படின்னு ஆசை. ஸோ ஃபஸ்ட் இந்த ரைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ரைட் வந்து 15-20 minutes எடுத்தாங்க. ஸோ குழந்தைங்களோட ஹெல்ப்க்காக யாராவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து உள்ளே போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் 5 jeep வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அப்போ தான் மேலே மேலே இடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ அதோட டைமிங் 15 minutesனாலும் நம்ம இதுக்கு வெயிட் பண்ணுற டைமிங் வந்து 30 minutes கிட்ட வந்து ஆச்சு. அண்ட் இதனால நம்ம வந்து இந்த ரைட்ஸில் வந்து ஒரு பேரண்ட் இங்கே நின்றுட்டு இன்னொரு பேரண்ட் வேறு ஏதாவது ஒரு க்யூவில் வெயிட் பண்ணால் நம்ம வந்து கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணலாம், ஏன்னா 5 o'clock இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரைட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் யூஸ்வலாக அவனுக்கு கார்ஸ் ரொம்பவே பிடிக்கிறனால ஸோ அவனுக்கு வந்து எப்படி பண்ணுவானோ அப்படின்னு நினச்சேன், பட் வந்து அவனே வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அவனாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அவனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ரைட். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எப்படி வந்து அவங்களோட இது ஒர்க் பண்ணுவாங்களோ அது மாதிரி கிட்ஸ்க்கு வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த கண்ட்ரோல் எதுக்கு அந்த மாதிரி சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறத பிக் பண்ணி சாண்டை இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி கேம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஒரு $2 இதுக்கு பே பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இருந்தது. பட் நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க பண்ணும்போது அவங்க எப்படி கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கற்றுக்கிட்டால் நமக்கும் ஈஸியாக இருந்தது. தென் பக்கத்துலே கோட் யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து நிறைய கோட்ஸ் இருந்தது. அண்ட் வியான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து அவனுக்கு டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. ஸோ அதை கொஞ்சம் டச் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஜோன் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ பாசஸ் இல்லாமல் யாருனாலும் வந்து பண்ணலாம். மேபி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் நம்ம ஒரு $2 பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை தாண்டி நம்ம போகிற அடுத்து உள்ள எல்லாமே பாஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ பெரியவங்க யார் போனாலும் அவங்க கையில் பாஸ் இருக்கணும், அது $15 பே பண்ணி வாங்கணும். அது மாதிரி பாஸ் இருந்தால் தான் இதை தாண்டி உள்ளே போக முடியும். இங்கே வந்து குழந்தைங்க அவங்க ஹைட் செக் பண்ணுறதுக்காக ஹவு டால் திஸ் ஃபால் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் அவங்க வரும்போது எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அந்த மாதிரி பார்க்குறதுக்கு. தென் நெக்ஸ்ட் நம்ம வந்து பவுண்டரி ரைட் போகிறோம். ஸோ இதுக்கு தான் இங்கே பெரியவே ஒரு க்யூ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பவுண்டரி ரைட் வந்து இங்கே 2 வச்சுருந்தாங்க, இங்கேயும் வச்சுருந்தாங்க. அண்ட் இது தவிர இன்னொரு உள்ள ஒரு பிளேஸில் ஆல்சோ அதே மாதிரி வச்சுருந்தாங்க.
இந்த ரைட்க்கு வந்து மெயினாக குழந்தைங்களோட ஒரு வெயிட் லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெயிட்க்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க மட்டும் போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அது தவிர நம்ம ஒவ்வொரு இடத்துலையாக நின்று டிக்கெட்ஸ் வாங்குறது பதில் தான் மொத்தமாக அவங்களுக்கு வந்து அந்த பேண்ட் $30 இந்த ரைடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ டைம்ஸ்னாலும் இங்கே ஏறிக்கலாம். ஸோ ஒன் டைம் தான் முடிஞ்சுது அப்படின்னு கிடையாது, அடுத்த தடவை வாங்குறதுக்கு டிக்கெட்ஸ் வாங்கணும்னு. ஸோ அந்த ஒன் டைம் நம்ம வாங்குற பேண்ட் தான், பட் நம்ம எவ்வளோ டைம்ஸ்னாலும் போய்க்கலாம். அது ரியலி ஒர்த். ஆனால் இங்கே வந்து க்ரௌட் ரொம்பவே அதிகமாக இருக்கனால நம்மளால் எவ்ரி டைம் அந்த க்யூவில் வெயிட் பண்ணுறதுக்கே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆகிடுது. ஸோ தேட் நமக்கு இங்கே ரெண்டு ரைடு இது மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பேரண்ட் நின்றுட்டு ஒன் டைம் அவங்க போகிறதுக்கு, தென் அங்கே வெயிட் பண்ணுற பேரண்ட் கிட்ட போகும்போது இன்னொரு ரைடு ஏறிக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து டைம் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நம்ம ஒரு 2 times இல்லை 3 times இதே ரைட் திரும்ப திரும்ப போகணும் அப்படின்னா. அண்ட் வியான்க்கு வந்து இன்றைக்கி இந்த பாணியில் போனது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் அவன் உட்காந்துருந்தது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சேட்டக்கார பாணியாக இருந்தது. அதை இப்படி இப்படி மூவ் பண்ணிவிட்டு இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தது. அண்ட் இந்த ரைட் ரொம்பவே மெதுவாக தான் போச்சு, ஜஸ்ட் வாக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தான், ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட எதுவுமே இங்கே இல்லை. அண்ட் வியான்க்கு வந்து இனிஷியலாக இதை கேட்டுட்டு தான் நான் புக் பண்ணேன், ஏன்னா உனக்கு ஓகேவா இது நீ போவியா, ஏன்னா சம் கிட்ஸ் வந்துட்டு பக்கத்தில் போய் பார்த்ததும் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு வருவாங்க. அதனால் இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி அவனுக்கு அதுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்து வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து இது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இது மாதிரி பெரிய ஃபார்மில் கண்டிப்பாக ஃபுட்க்கு வந்து பர்கர் சாண்ட்விச் ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, பட் இங்கே நமக்கு இது பிடிக்கல, என்ன இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வெளியே இருந்து கூட நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடே எடுத்துகிட்டோ இல்லை வாங்கிட்டோ கூட வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க லீமோஸ் ஃபார்மோட சென்டர்ல இருக்கும். ஸோ இங்க வந்து நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கான பிளேஸ் வச்சிருக்காங்க. தென் எந்த சைடு எந்த மாதிரி ரைட்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. இங்க வந்து வச்சிருக்க பம்ப்கின்ஸ் எதனால நம்ம எடுத்து போட்டோ எடுக்கிறது, இல்லை இந்த பம்ப்கின் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையே நம்ம பிக் பண்ணி வாங்கிட்டு போறது, இது மாதிரி நம்ம எல்லாமே பண்ணலாம். இங்க வந்து ஒரு லைவ் மியூசிக் ஆல்சோ வச்சிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தங்க நின்று பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இதோட வைபே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் க்ரௌட் வந்து வீக்கெண்ட்னால கொஞ்சம் அதிகம், மேபி வீக் டேஸ் நம்ம வந்திருந்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இங்கே நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக என்னோட ஹஸ்பண்டை வந்து ட்ரெயின்க்கான லைனில் வெயிட் பண்ண சொல்லிட்டு நானும் வியானும் ஒரு சில இடத்துல நின்று அவனை ஃபோட்டோஸ் எடுத்துட்டு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெயின் ரைட், உள்ளே ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி போயிட்டு வருது. இது வந்து 4 ட்ரெயின் கிட்ட வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இருக்கனால அடுத்தடுத்து போயிட்டு வர மாதிரி. அண்ட் இந்த ட்ரெயின் ரைட் கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்தது, பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஃபார்முக்குள்ளே நம்ம பார்த்துட்டு இருந்த பிளேஸஸை சுற்றிட்டு அண்ட் வெளியே அது தவிர இந்த ஃபார்மோட கொஞ்சம் பின்னாடி அந்த சைடும் கொஞ்சம் போய் சுற்றி காமிச்சிட்டு வர மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெயின் ரைட் அப்போ நம்ம வந்து சுற்றி என்னென்னலாம் இருக்குது, இன்னும் நம்ம என்னெல்லாம் போக வேண்டியது இருக்குது, இந்த மாதிரி ஒரு லுக் இதிலே போய் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ரைடுமே நம்ம எவ்வளோ டைம்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். இந்த ரைடு ஒரு 10 to 15 minutes போச்சு. இது மோஸ்ட்டாக வந்து உள்ளே நம்ம கொஞ்சம் பார்த்தது போக நிறையவே வெளியே வந்து கட் அவுட்ஸில் வந்து முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க, அப்போது யூஸ் பண்ண திங்ஸ் இதெல்லாம் மாதிரி வச்சு காமிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய க்ரௌட் இருக்கனால அடுத்தடுத்த ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம இப்போ லீமோஸ் ஃபார்மோட அந்த பம்ப்கின் பேட்சோட உள்ளே ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஸ்நாக் எதுவும் வாங்கினா வாங்கிக்கலாம். தென் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜெம் மைனிங் சொல்லிட்டு, இதுக்கு வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து சாண்டோட கொஞ்சம் கொஞ்சம் கலர் ஸ்டோன்ஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது ஸ்பெஷல் ஸ்டோன் சொல்லிட்டு இது நம்ம ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நம்ம அதை அந்த இதில் பேனல் போட்டு வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த மண்ணெல்லாம் வந்து அந்த வாட்டரோடு போயிட்டு நமக்கு அந்த ஜெம் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பேக்கெட் $12 இல்லை $8. ஸோ அந்த ப்ரைஸை பொறுத்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹாண்டட் ஹவுஸ். இது வந்து இதுவும் இந்த மாதிரி ஹாலோவின் டைமில் வந்து பயமுறுத்துற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக போயிட்டு இன்னொரு வழியாக வர மாதிரி நம்ம இது நிறைய இடத்துல போயிருந்திருப்போம். ஸோ இது வந்து என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வந்து கேட்பாங்க ரொம்ப பயமாக
பதட்டமாக இருக்கிறது வேணுமா இல்லை பயம் இல்லாதது வேணுமான்னு. ஸோ ரொம்ப வந்து ஸ்கேரியாக இல்லைன்னா லைட்ஸ் வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க இல்லை லைட்ஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ நல்லா இருந்துச்சு. நாங்கள் வியான் வந்து ஸ்கேரியே போகலான்னு சொன்னனால ஃபுல்லாக டார்க்காக இருந்ததுக்குள்ளே போனோம். அவன் குட்டி பையங்கிறனால ரொம்பலாம் பயமுறுத்தலை, கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. ஃபார்மோட ப்ளே ஹவுஸில் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே கிட்ஸ்க்கானது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த இன்ஃப்ளேட்டபிள் வந்து ஜம்ப் பண்ணுறது. இது வந்து ரெண்டு ஏஜ்க்கும் தனித்தனியாக வச்சுருந்தாங்க, கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு அதோட கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு அந்த மாதிரி. தென் இங்கேயும் வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கார்னர் மாதிரி வச்சுருந்தாங்க, பம்ப்கின் பாய்ஸ் அது தவிர ஒரு ரெண்டு மூணு டிஷ்ஷஸ் எல்லாம். அண்ட் இது வந்து எல்லாமே கொஞ்சம் கவுபாய் ரிலேட்டடாக இருக்கிறனால ஸோ அந்த கேரக்டர் மாதிரி இங்கே அந்த காயின் போட்டால் மூவ் பண்ணுற மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போய் அந்த ரைட்ஸ் வந்து கிட்ஸ் போகிற மாதிரி. அண்ட் நிறைய குழந்தைங்க வந்து இங்கே கவுபாய் கேரக்டரில் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வருது பெரியவங்க, அது நல்லா இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது பெட்டிங் ஜூ. ஸோ இது வந்து இதுவும் இந்த ஃபார்மோட ஒன் ஆஃப் த பார்ட். இங்கே வந்து நம்ம உள்ளே வந்து போய் அந்த அங்கே இருக்கிற கோட்க்கு வந்து நம்ம ஃபுட் கொடுக்கலாம். அவங்க ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் $2 வாங்கிட்டு அதுக்கு நம்ம கொடுக்கலாம். உள்ளே போய் பார்க்கலாம். தென் அங்கே ஒரு கோம்பு வச்சுருந்தாங்க, அதை வச்சு அதுக்கு தடவி கொடுக்கறது இந்த மாதிரி. ஸோ குழந்தைங்க வந்து இதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவன் வியானும் இன்னொரு பொண்ணும் சேர்ந்து அங்கே கீழே இருந்த ஹேயெல்லாம் எடுத்து அது கொடுத்துருந்தாங்க. பட் அது மார்னிங் இருந்து நல்லா ஃபுட் சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா கோட்டுமே வந்து ஓரளவு ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் போய் பார்த்துட்டு லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு தென் அது அந்த கோட் என்ன பண்ணுதோ அது மாதிரியே வந்து வியான் பண்ணிட்டு இருந்தான். அது நோஸை வந்து ரப் பண்ணுது அப்படி சொல்லி அவனும் வந்துட்டு அதே மாதிரி நோஸை வச்சு ரப் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இது வர ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. நம்ம வந்தப்போ சன்னியாக இருந்த வெதர் இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளவுடியாக மாறிடுச்சு. தென் இங்கே வந்து நம்ம பம்ப்கின் பேட்ச் வந்ததுக்காக இங்கே நிறைய பேர் வந்து பம்ப்கின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. 2 inches 6 inches 10 inches இது மாதிரி நிறைய சைஸில் இருக்கும். ஸோ ப்ரைஸ் ஆல்சோ வேரி ஆகும். பெருசாக வாங்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற கார்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு போகலாம். பட் வெளியே வாங்குறத விட இங்கே பம்ப்கினோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஊரில் அந்த பொங்கல் திருவிழாவோடலாம் மாட்டு வண்டி நிப்பாட்டி வச்சிருக்க மாதிரி இங்கே வந்து ஒரு வெஹிக்கல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுவும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு, கிட்ஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ வியான் இதில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு அங்கே உள்ள லைவ் மியூசிக் அது கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து டான்ஸ் பண்ணிட்டு தென் பம்ப்கின் வச்சு ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுக்கறது இது மாதிரி ரொம்பவே ஃபன்னாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறது ஹேர் ரைட். இதுதான் நம்ம இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ இந்த ஃபார்மில் வந்து லாஸ்ட்டாக இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இதுக்கு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி ஒரு 4:00 கிட்ட ஆயிடுச்சு, இவங்க 5:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த ரைட்காக ஒரு 1/2 hour இதுக்கும் ஒரு 20 minutes கிட்ட வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு வெஹிக்கல் தான், அதில் கொஞ்சம் ஹே போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் போன வெஹிக்கல்லாம் ரொம்ப கூட ஹேலாம் இல்லை. ஸோ இதுவும் அந்த ட்ரெயின் ரைட் மாதிரி கொஞ்சம் போய் சுற்றிட்டு ஃபார்மோட பின்னாடி போய் சுற்றிட்டு அகெயின் திரும்ப வந்து விடுற மாதிரி. ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. லாஸ்ட்டாக முடிக்கும்போது இந்த ஹேர் ரைடில் நம்ம முடிக்க போகிறோம். நாங்கள் வந்து இந்த ஹேர் ரைடில் வந்து வெளியே வரைக்கும் வந்து அவங்க திரும்ப கூட்டிகிட்டு போனனால இது கூட கொஞ்சம் நேரம் ரொம்ப தூரம் போன மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலாக நம்ம வந்த டைமில் ரொம்ப க்ரௌட் இருந்ததுனால இங்கே ஃபுல்லாக அப்போ வர முடியல ஃபோட்டோஸ் எடுக்கிறது ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம். பட் இப்போ க்ளோசிங் டைம் 5:00 ஆனனால எல்லாருமே காலியானனால ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இங்கே ப்ளே பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆல்சோ நம்ம யூஸ்வலாக எடுக்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே நம்ம ஆஃப்டர்நூன் வந்திருந்தாலும் இங்கே ட்ரை பண்ண வேண்டிய எல்லா ரைட்ஸும் வந்து ட்ரை பண்ணியாச்சு. மோஸ்ட்டாக பண்ண வேண்டிய எல்லா ஆக்டிவிட்டீஸும் முடிச்சாச்சு. மேபி க்ரௌட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருந்தால் நம்ம இன்னும் ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் டைம் ஆல்சோ போயிட்டு வந்திருக்கலாம். மற்றபடி லிமோஸ் ஃபார்மில் வந்து நம்ம ஓகே கொடுத்த மணிக்கு ஒருத்தா ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே 5:00 ஆனனால எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லாத்தையுமே பம்ப்கின்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் நம்ம போன ஃபார்மில் வந்து நம்ம ஜஸ்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பம்ப்கின் மட்டும் பார்த்துட்டு வந்திருப்போம். அது கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கிட்ஸ் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளேஸாக இருந்தது. மேபி இன்னும் இங்கே மிஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் லைக் நம்ம அந்த ஃபார்மோட ஃபீல் இல்லை அண்ட்
கார்ன் மேஸ் இல்லை இது மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் இல்லை இல்லை ஃபோட்டோஸ் இன்னும் பெட்டராக எடுக்கணும், இதுக்கு நம்ம இங்கே நிறையவே ஃப்ரீ ஃபார்ம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி வேறு வேறு லொக்கேஷனில் கூட நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வரும்போது எப்படி டிராஃபிக் இருந்ததோ அதே மாதிரி இப்போ கிளம்புறப்போ எல்லோரும் வெளியே போயிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இன்னைக்கு ஹாஃப் மூன் பேயோட டவுன் டவுன் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வில் சீ யூ இன் அனதர் வீடியோ.